இன்றைக்கு விஎம்எல் தொழிற்சாலையில் டிசிஎல் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக மாண்புமிகு எம்எல்ஏ மேடம் ரூபாசெட்டி அவர்களுக்கு கவனத்திற்கு வந்ததனால் இந்த வார்டுடைய கவுன்சிலர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பு தலைவர் என்ற முறையில் இந்த போராட்டத்தினை என்னவென்று அறிந்து விஎம்எல் வந்து பார்க்கின்ற போது ஒரு 200 தொழிலாளிக்கு மேற்பட்டவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்காக உள்ளிருக்கிறாங்கன்றது விஷயம் அப்புறம். ஆனால் இன்னைக்கு தொழிலாளிங்க வந்து சாப்பாடு இல்லாமல் இன்னது வரைக்கும் சாப்பாடு இல்லை. அதனால மேடம் அவர்கள் இப்போ செக்யூரிட்டி இஎக்ஸு அதிகாரிகளுடைய அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்களுக்கு சாப்பாடுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னா வெளியிலேருந்து அலோவ் பண்ண முடியாது, அதனால் வந்து நீங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தொழிலாளிகளை கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கலன்னா அவங்க கேட்டுக்கிட்ட வர்றதுக்கு சிசி கேமரா இருக்குது, செக்யூரிட்டிங்கெல்லாம் கேமரா இருக்கிறாங்கன்னு பயப்படுறாங்க. அதனால் மேடம் வந்து நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை என்ன இருக்குதுன்னு அதை தீக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க கிட்ட அவங்களுக்கு சொல்ல சொல்லி மறுபடியும் அந்த அதிகாரிங்கிட்ட அவங்க நீங்கள் வந்து ப்ராப்ளம் தீர்க்கறது செகண்டரி, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் எட்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்ற டிமாண்ட் வச்சதுனால இல்லை இல்லை உள்ளே இருக்கிற தொழிலாளிகளுக்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ மேடம் கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. தொழிலாளிங்க கூட நம்ம உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணனா முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் பண்ணால் எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு இது பண்ணாக்கா ரொம்ப நல்லது. இது யாருக்கும் தெரியாத இந்த அர்த்தராத்தியத்தில் வந்து எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அவங்க உடல்நிலையோ இந்த வெயிலில் இது பனியில் இந்த நைட்டு குளிரில் வந்து அவங்க உடல்நிலை கூட பாதிக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நாளைக்கு மேடம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நான் வந்து முயற்சி மேற்கொண்டு மேடமுக்கு தகவலெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தொழிலாளிகளுக்கு சாப்பாடு இல்லைன்றதுக்கோசரம் நான் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அலோவ் பண்ணல அவங்க. எங்கள் டியூட்டி நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, வேணும்னா நீங்கள் வெளியே இட்டுன்னு போயிட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து அவங்க போராட்டத்துக்கு பங்கம் வரும், அதனால வந்து சாப்பாடு உள்ள சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொழிலாளிங்க என்ன போராட்டம், அவங்க என்ன ப்ராப்ளம் நாளைக்கு மேடம் அவர்கள் வந்து இந்த தொழிற்சாலை அதிகாரிகிட்ட பேசி இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்து நாளைக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன்.